ஹாய் நண்பா, வணக்கம். நான் உங்கள் இளைய டிஜிட்டல் இளையராஜா. இன்றைக்கி நம்ம போடுற வீடியோ வந்து 140 வீடியோஸ் போட்டிருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுத்தேன் தம்பிக்கு. அந்த ஆன்லைன் கிளாஸை நேச்சுரல் பேசுறது, நார்மலாக பேசுறது, வித் ஸ்பீட் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜராக இருக்குமோ, நார்மலாக சின்ன பையன் தான் தம்பி, ஆர்வப்படிக்கிட்ட ரொம்ப நான் எடுக்கிற கிளாஸோட லோ ப்ரைஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா படிக்கிற பையன் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்து, அப்போ அந்த சின்ன பசங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுத்துருப்பா, அவங்க ஸ்லாங்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு ஜூம் ஆப்பில் தான் கிளாஸ் எடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, எனக்கு சின்ன பசங்களாக இருந்தாலும். பட் இருந்தாலும் என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 140 வீடியோஸ் போட்டிருக்கேன். 140 வீடியோஸுமே டிஜிட்டல் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எந்த சைடில் நான் போகாமல் ஒரே கான்செப்ட், ஒன்லி பெயிண்டிங் மட்டும் தான் போட்டிருக்கேன். பெயிண்டிங் மட்டும்தான் எனக்கு தெரியும், கம்ப்யூட்டர் பற்றி கூட தெரியாது எனக்கு. பெயிண்டிங் மட்டும்தான், பெயிண்டிங் சம்மந்தமான எந்த விஷயங்களாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோவில் ஆரி அர்ஜுன் பிக் பாஸில் வின் டைட்டில் வின்னர், அவரோட வீடியோ தான் போட்டிருக்கேன். ஃபேஸ் கலரிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம். ஸ்பீச்சோட வீடியோஸ் வருது, பார்த்து கற்றுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஓகேவா? ரெடி? ஃபோட்டோ, ஆ ஃபோட்டோ எடுத்தோம், சைஸ் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பென் டூல் வச்சு இந்த ஃபோட்டோ கட் பண்ண போகிறோம். அண்ணா நீங்கள் பர்மிஷன் தரணுமாண்ணா? எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபை வருதா பாருங்க, பர்மிஷன் இருந்தால் தான் அது வரணும். நோ, எனக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரலையே. எஸ் நான் ட்விட்டரில் எடுப்பேன், இன்ஸ்டாவில் எடுப்பேன். மேக்ஸிமம் எந்த இமேஜ் என்ன சைஸ்லாம் பார்ப்பேன் எடுத்துருவேன். அதை எடுத்து அதை நான் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். தனி சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நார்மலாக எடுத்தால் இவ்வளோ இவ்வளோ வராது. இந்த இமேஜ் வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி வராது. நீங்களாம் டவுன்லோட் பண்ணால் அது சாஃப்ட்வேர் தனியாக இருக்கும். சொல்கிறேன், கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் சொல்கிறேன். நான் கேட்கணும், விட்டுறக்கூடாது. அது என்ன ஆப்னு கேட்கணும்னு நான் சொல்கிறேன். அவர் சிம்பிளான ஆப் தான், மொபைல் ஆப் தான். அது பெரிய இதெல்லாம் இல்லை, தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலாம் இருக்கலாம். புரியல, கேள்பா. அந்த இப்போ நீங்கள் ஷார்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுக்கணும்னா, டூப்ளிகேட் ஜே போடுறோம்ல. ஆமாம், அது கொடுக்க கொடுக்க அந்த சைடில் இருக்கிறதுலாம் அந்த ஆட் ஆகிட்டே வருதுண்ணா கலர்லாம். அதுக்கு
அது நான் ஒர்க் பண்ணும்போது நீ இதை மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணால் அந்த டைமில் கலர் வந்துச்சு சொல்லு, என்கிட்ட எந்த இடத்துல சொல்லு கரெக்டாக, அப்புறம் கிளியர் பண்ண. ஏன்னா இப்போ எப்படி இருந்தாலும் அந்த ஸ்டெப்பு நான் போய் ஆகணும்ல. இப்போ நான் நீ சொல்கிற ஒர்க்கு நான் பண்ணி தானே ஆகணும். எம்டி லேயர் தானே சொல்கிற, எம்டி லேயர் போடும்போது நீ சொல்ல முன்னே நான் டூப்ளிகேட் போடலை, இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஒர்க்கு. இப்போ ஃபெதர் கொடுக்கணும். ஹலோ ஹலோ, நாய்ஸ் வருது. ஃபெதர் கொடுக்கணும், ஷிஃப்ட் F6 ஃபெதர் தெரியல. இப்போ ஃபெதர் வந்து நம்ம பென்டூல் வச்சு கட் பண்ணிட்டோம், கட் பண்ணோம் ஃபெதர் 1 பாயிண்ட் கொடுத்தா போதும். கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட்ல போட்டேன், ஓகேவா? 1.2 நோட் பண்ணிக்கன்னா நோட் பண்ணிக்கி, 1.2 கொடுக்கலாம் இல்லை 1 மினிமம் 1 போதும். இப்போ டூப்ளிகேட் லேயர் ஆச்சு, ஓகேவா? கட் பண்ணி எடுத்தாச்சு, ஓகே. இதுதான் இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி லேயர் கண்ட்ரோல், எம்டி லேயர் ஒன்று போட தெரியுமா? இதுதான் எம்டி லேயர் போட்டாச்சு, சும்மா ஒரு பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன். எம்டி லேயர் போட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல் பண்ணி அதை கீழே வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ கீழே எடுத்து தேவையில்லை. ஆக்சுவலாக இப்போ இது இருக்குது, கட் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட்டாக செக் பண்ண தேவைப்படும். இதுக்கப்புறம் தேவையில்லை, இதான் லேயர் நமக்கு. ஒரிஜினல் ஃபோட்டோ இமேஜ் தான், ஓகே. இந்த ஃபோட்டோ தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு டூப்ளிகேட் போட்டால் இன்னொரு டூப்ளிகேட் போடுறோம், கண்ட்ரோல் ஜே, ஓகே. நெக்ஸ்ட், இப்போ கலர் கரெக்ஷன், அதாவது ஸ்மெஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட் கான்ட்ராஸ்ட், ஓகேவா? இது ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஐ சி, ஒரு நிமிஷம், ஆல்ட் ஐஏசி ஷார்ட்கட், ஆல்ட் ஐஏசி பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட். அப்படி இல்லைன்னா இமேஜில் போய் எடுத்துக்கலாம். அவரு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் சிம்பிள், ஓகேவா? இது ஆல்ரெடி ஃபோட்டோ வந்து பிரைட்டாக தான் இருக்குது, அதனால் நான் ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட் மட்டும் லைட்டாக ஏற்றிக்கிறேன், லைட்டாக பிரைட்னஸ், ஓகே. அதுக்கப்புறம் கலர் கண்ட்ரோல் எம், அதான் கரு, கருவில் லைட்டாக கீழே இருக்கிறேன், லைட்டாக, ஓகே, முடிஞ்சிச்சு. கண்ட்ரோல் பி கலர் பேலன்ஸ், இது வந்து இங்கேயும் எடுக்கலாம், இமேஜில் போயும் எடுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த கலர் எரியல உனக்கு கலர் பேலன்ஸ். இதில் போயிட்டு ஜஸ்ட் லைட்டாக எல்லோ, எப்போ ஆரம்பித்தா எல்லோ தான் ஆரம்பிக்கணும், லைட்டாக மெகந்து, லைட்டாக ரெட்டு, ரெட்டு அதிகமாக போகக்கூடாது, மேக்ஸிமம் போகக்கூடாது, அவ்வளோதான். ஹைலைட்ஸ் அந்த ப்ளூ மட்டும் லைட்டாக ஹைலைட் பண்ணால் போதும், அதை சூப்பராக ஃபோட்டோ வெளியே எடுத்து கொடுக்கும். ப்ளூ ஷேடோஸ், ஷேடோஸ் லைட்டாக எல்லோவும் லைட்டாக க்ரீனு கலந்த மாதிரி இருக்கும், முடிஞ்சிச்சா? மறுபடியும் சொல்லவா, தெரியுமா? ஆ ஓகே, நெக்ஸ்ட், சரி, ம், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப், இப்போ வந்து ஃபில்டரில் போயிட்டு ஷார்ப்பு போய் அன்ஷார்ப், எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கோ டிஃபால்ட்டாக அதை மாறிடும், எந்த சேஞ்சஸ் நான் மாற்றலை டிஃபால்ட்டை அதுவே மாறிடும், ஓகே. நான் ஏன்னா நான் கொடுக்குற டிப்ஸும் நான் சொல்கிற கிளாஸு நான் பண்ணுற ஒர்க்கு தான் சொல்கிறேன், மற்றவங்க பண்ணுற ஒர்க் இருக்குது, நான் எப்படி பண்ணுறேன் அதான் சொல்கிறேன், எதையும் மறைக்க மாட்டேன், ஃபாலோ பண்ணிக்கிங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு முடிஞ்சிச்சு, இப்போ ஸ்மெஜ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்மெஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தனி லேயர் போட்டு ஸ்மெஜ் பண்ணால் நான் ஏதோ சின்ன சின்ன தவறுகள் நடந்தாலும் நம்ம ஈஸியாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்காக. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என், ஒரு டூப்ளிகேட் லேயர், எம்டி லேயர். கண்ட்ரோல் ஜேனா டூப்ளிகேட் லேயர், கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்னா எம்டி லேயர், ஓகேவா? இப்போ நான் எம்டி லேயராக இருக்கும்போது ஸ்மஜி பண்ணும்போது ஸ்மஜி டூல் எடுக்கணும், ஸ்மஜி டூல் எடுத்தோன்னே ஸ்மஜி டூலில் என்னோடய ப்ரெஷ் 1487 ஒரு ப்ரெஷ் இருக்கும், நான் வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே தரேன் உங்களுக்கு, என்ன கொடுத்துருப்போம் நினைக்கிறேன், அந்த ப்ரெஷ் எடுக்கும், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஆமாம், ஓகே. அந்த ப்ரெஷ் எடுத்துட்டேன், இப்போ அந்த ப்ரெஷ் எடுத்துட்டேன், இந்த ப்ரெஷ்ஷில் என்ன செட்டிங்ஸ் மாத்திரம் பார்க்கணும், ஓகேவா? F5 செட்டிங்ஸ் இருக்குங்களா, இங்கே பாருங்கள், இதில் லைட்டாக ஆ வச்சுட்டேன், வரும் வரும் 2 செகண்ட் உனக்கு வரும், லைட்டாக மாறும், லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஆன் பண்ணணும். இங்கே பென் ப்ரெஷர், ஓகேவா? வேக்கம் பேட் யூஸ் பண்ணோம், பென் ப்ரெஷர், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை இதில், ஓகேவா? இப்போ நாங்கள்
அப்படி எப்படி தெரியுமா நான் சொல்லிட்டா இப்படி இருக்குமா இதெல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அப்படின்ட்டா அந்த ஷேப் மட்டும் ஒரே இல்லை இந்த இது மட்டும் தான் இருக்கும் இப்படி இருக்குமா ஒரே ஒரு இது தானே இருக்கும் அது நீ வந்து பெஸ்ட் சைஸ் வச்ச பண்ணும் சரி அது எனி டிஸ்க் மூலமா பார்க்கலாம் இப்போதைக்கு இதை பார்க்கலாம் இதான் என் வேறு எதுவும் இல்லை என்ன நான் யூஸ் பண்ணுறது நீ நீ பார்க்குற நான் இதான் பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் ஆன் பண்ணிக்கிறேன் பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் எஃப்ஐ வேலை முடிஞ்சிச்சு வெளியே போயிடுச்சு வேறு எதுவுமே கிடையாது இப்போ ஸ்மெஜ் பண்ண போகிறோம் ஸ்மெஜ் பண்ணும்போது இமேஜ் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹச் யூஸ் பண்ணலாம் ஹச்சுனா ரொட்டேட் டூல் வச்சு யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி பிடிக்குதோ அந்த பக்கம் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்லை எனக்கு நான் ஹச்சு வச்சுக்குவேன் ஆறு வந்து ஸ்மெஜ்ஜுக்கு நான் வச்சுக்கேன் ஏன்னா அவங்க அவங்க இருப்பது ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்மெஜ் பண்ண போகிறோம் தனியிலே இருப்போம் ஸ்மெஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ப்ரெஷ்ஷோட சைஸ் பண்ண நார்மலாக இருக்கணும் ஸ்ட்ரென்த்து வந்து பென் வேக்கப் பேட் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்து வந்து 80-85 வச்சுக்கலாம் மவுஸ் யூஸ் பண்ணும்போது 40-60 வச்சுக்கலாம் ஓகேவா சாம்பிள் ஏர் ஏன் ஆன் பண்ணேன்னா சாம்பிள் ஏர்டிக்கு ஆன் பண்ணால் தான் எம்டி லேயரில் நம்ம ஒர்க் பண்ணால் தெரியும் ஆனால் சாம்பிள் ஏர் ஆன் பண்ணலன்னா தெரியாது சாம்பிள் ஏர் ஆன் பண்ணால் தான் அதில் எம்டி லேயரில் தெரியும் இப்போ எக்ஸாம் தெரியுதுங்களா அதுக்காக தான் சாம்பிள் ஏர் ஆனில் இருக்கணும் மற்றபடி எது ஒன்றும் பிரச்சனை அவ்வளோதான் இப்போதைக்கு ஒர்க் ஸ்மெஜ் ஸ்மெஜ் பண்ணும்போது நம்ம பொசிஷனுக்கு எப்படி ஏற்ற மாதிரி இருக்கோ அது மாதிரி வச்சுக்கணும் நல்லா எவ்வளோ ஜூம் பண்ணணுமோ அதனால ஜூம் பண்ணிக்கணும் இப்போ ஸ்மெஜ் பண்ண பாருங்கள் ஸ்மெஜ் பண்ணப்போ பண்ணுற முக்கியமான விஷயம்னா ரைட் சைடு வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு விரலுமே அந்த க்ளோஸ் ஆப்போசிட் அந்த க்ளோசிங் அன்க்ளோசிங் ஒன்று இருக்கும் பாரு அதாவது ப்ரெஷோட சைஸு சின்னதாகிறது பெருசாகிறது தெரியுமா அதில் தான் இருக்கணும் விரல் ஆமாம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் தான் ஒரு சைடு விரல் இருக்கணும் ஒரு சைடு விரலில் தான் வரையணும் ஓகேவா அடுத்து இந்த டார்க்கான ஏரியாவை லைட்டாக அதை கொண்டு போகணும் மேலே லைட்டாக போன போதும் அந்த வியூ கிடைச்சா போதும் அதுக்கப்புறம் ஃபைனல் எல்லாமே ஃபைனலில் தான் பண்ணுவோம் இப்போ லைட்டாக ஸ்மெஜ்ஜி தான் அதை ஒரு ஷேப்பாக பொறுமையாக ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா டார்க்காக பண்ணணும் அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணும் அதாவது ஓட விடணும் சும்மா லைட்டாக அப்போ தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் பண்ணும்போதே தெரியும் அந்த எஃபெக்ட் நான் நீங்கள் பண்ணும்போதே வருது நான் பண்ணும்போது வர மாதிரி சொல்லுவாங்க அது வந்து அதான் ஒரு தடவை பண்ணி விடக்கூடாது மறுபடியும் மறுபடியும் ஸ்மெஜ் தேய்க்கணும் நெக்ஸ்ட் நீங்க ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா எந்த ஸ்டுடியோ கிடையாதுமா ஆமாம் நீங்க பண்றதுலயே அந்த கண்ணு இருக்கு பாருங்க அதெல்லாம் ரொம்ப முடியாது ஒர்க் பண்ணா எல்லாருக்குமே வந்துடும் பிராக்டிஸ் பண்ணும் நான் என்ன பண்றேன்னா எங்கெங்க டார்க்கா அதை மட்டும் தான் பண்ணிட்டு மீதி எடுத்து விட்டுருவேன் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இழுத்துட்டு வந்தேன்னா ஒர்க் அந்த இமேஜோட அவுட்புட் போயிடும் வேஸ்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் லைட்டாக டார்க்காக இருக்கிறோம் தெரியுது அங்கே பேலன்ஸ் பண்ண விட்டு போயிருக்க பாரு சேஞ்சஸ் தெரியுதா அதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக பண்ணணும் அது ஒன்றாக்கணும் இமேஜுக்கிறோம் கொஞ்சம் கூட மாறவே கூடாது அவரோட ஃபோட்டோ அவர் ஃபோட்டோவே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விடவே கூடாது Thank you.
ஃபர்ஸ்ட் டார்க் ஆன ஏரியா பண்ணிட்டு அப்புறமா அதுக்கு அப்புறம் தான் லைட்டான ஏரியாக்கு வரணும். ஃபர்ஸ்ட் டார்க்கான ஏரியா மட்டும் தான் பண்ணணும். இந்த டார்க்காக இருந்தால் இந்த ஏரியா தான் ஃபர்ஸ்ட்டு. அந்த டார்க்கை ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தா தான் லைட்டான விஷயம் தெரியும். அந்த ப்ரெஷர் சைஸ் பாரு எப்படி குறைச்சிட்டே இருக்கிற பாரு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒர்க் பண்ணினே இருந்தா ப்ரெஷ் சைஸ் குறைஞ்சினே இருக்கும், டிக்ரீஸ் ஆகினிருக்கும், இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். அந்த ப்ரெஷ் சைஸ் கம்மியாகவே இருக்க மாட்டேன். அது எப்படி மேட்ச் சொல்லிட்டு அந்த சைஸை குறைக்கணும். கண்டிப்பாக ப்ரெஷ் சைஸை குறைச்சா மட்டும் தான் ஒர்க்கு அவுட்புட் கொடுக்க முடியுது. சரி, இந்த இடத்துல எவ்வளோ பெருசாக வச்சுக்கோங்க ப்ரெஷ் சைஸ் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இந்த இடத்துல எவ்வளோ பெருசு வச்சுக்கிற மாதிரி அப்படி 2 செகண்ட் அந்த ஆயில் எப்படி கழிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு மழை மழைன்னு இருக்கா கரண்ட் மாதிரி உடனே கிடச்சது பாரு. ஒரு எக் காட்டுற மாதிரி தெரியுதா இந்த இதுக்கு. ஐயோ இது மாதிரி வந்தாலே போதும் நமக்கு, நம்ம இன்னும் அதிகமாக கிடைக்கும். நம்ம ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ண வரும். அதில் என்ன இருக்கோ மேலே கேள் டார்க் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ஷாப் வச்சிருந்தாங்க. புரியல. இப்ப இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு ஷாப் மாதிரி ஓபன் பண்ணிட்டு அதுக்கு நீங்க இந்த மாதிரி போட்டீங்கனாவே கஸ்டமர்ஸ் ரொம்ப பேர் வருவாங்க. இல்ல, நான் போஸ்ட் மாதிரி தான் பண்ணுவேன். ஷாப்லாம் போடுறது இல்லை இதுவரைக்கும். இன்னும் இப்ப நீங்க ஒரு வாட்ஸ்அப் ஒரு 500 பண்ணி தரீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வருவாங்க. தெரியல, அது எப்படின்னு பார்க்கணும். டைம் இதே கரெக்டாக இருக்கும். இதே ஆர்டர்லாம் ஆர்டர் ஒர்க்லாம் ஒர்க் பண்ணுறீங்களா? அரசியல் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு சும்மா தான் இருக்கீங்களா? இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். ஆ, இப்போ அது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு கஸ்டமர் ரொம்ப வருவாங்க, சேல்ஸும் சூப்பராக போவாங்க. சரி, ஓகே ஓகே, ட்ரை பண்ணுறேன். இது நான் புட்டி ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கு. நான் டிஜிட்டல் ஆர்ட்லேயே அவ்வளோ இருந்தான். அவங்களாம் எப்படியும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க அதில். அது எப்படி ஓப்பன் பண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஆ, ஏதோ டெமோ வீடியோஸ் ஒரு ஃப்ரேம் ஒரு இப்போ நீ ஒரு ஃப்ரேம் போட்டு தான் இப்போ நீங்களே தனியாக ஒரு ஃப்ரேம் போட்டா ஒரு 700 ரூபாய் அப்புறமா நம்மளுக்கு பாக்குறியா? அந்த இப்போ நீ வச்சீங்க அந்த குழி மாதிரி வைக்கிறீங்களே அது கூட சூப்பராக இருக்கு. அது நம்ம அது வந்து நம்மளுடைய ஐடென்டிஃபை. என்னோடய ஒர்க்கில் அது தனியாக வச்சு காட்டினா தான் தெரியும் அது என் ஒர்க்கு. இப்போ இந்த ஏரியா இங்கே லைட்டிங் தான் பண்ணணும். ஆமாம், அந்த இடத்த தனியாக காட்டே ஆகணும் கண்டிப்பாக, இல்லைன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்கே வராது.
அதோட முக்கியமான விஷயம் இந்த இடத்துல எல்லா டிஜிட்டல் பெயிண்டிங்லையும் அந்த இடத்துல தனியாக பிரித்து காட்டின மாதிரி தான் பெயிண்டிங். லைட்டாக வெளியில் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே அவுட்டில் வந்தால் பிரச்சனை கிடையாது. எரஸ் நம்ம தனியாக லேயர் போட்டிருக்கோம், கற்றுக்கும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் சாஃப்ட் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படியே எரஸ் டூல் எடுத்து ஆமாம், இது ஷேரில் வாங்கணும் நாங்கள், அது நான் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல, நானும் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுறேன், அதுதான் இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு, யாருக்கும் ஒர்க் ஆகலை. சும்மா லைட்டாக இன்னும் கூட லைட்டாக பண்ணலாம் பண்ணது. இந்த இடத்துல பண்ணும்போது கொஞ்சம் லைட் ரெண்டு மிர்ச்சி பண்ண மாதிரி பண்ணும், ஓவராக பண்ணால் தெரியும் அசிங்கமாக. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது ப்ரெஷர் எதுவுமே குறைக்கல, கையை மட்டும் கொஞ்சம் அந்த ப்ரெஷர் ஒர்க்கு லைட்டாக குறைச்சிட்டேன். சும்மா லைட்டாக ப்ரெஷர் நம்ம கையில் கொடுக்குறதா, இந்த மவுஸுக்கு இந்த பேடு யூஸ் பண்ணுறாங்களே, இது டிஃப்ரென்ஸ் என்னன்னா நம்மளோட ப்ரெஷர் வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம். பேடு வாங்கிட்டியா? அதாவது அதே தான் நானும் யூஸ் பண்ணுறேன். அது நீங்க வச்சிருக்கீங்களா? இல்லை ரெண்டு வச்சிருக்கேன், எனக்கு வந்து ஹியான் 640 இப்போ ஒர்க் பண்ணுறது, ஹியான் 640 அப்புறம் ஹியான் 1680 ஒன்று இருக்குது, அது 10,800 ருபீஸ் பெருசு, ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே வச்சுருக்கேன். இது வந்து 3400. ஒன் சைடு மட்டும் எப்படி போகுது பாருங்க ஒர்க்கு, சிம்பிளான ஒர்க்கு தான், ப்ராக்டிக்ஸ் பண்ணணும், கரெக்டான இடத்துல ப்ரெஷ் ஏசி ரிசர்வேஷன் கரெக்டாக வச்சாலே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கலர் கரெக்ஷன்லாம் பயப்படவே தேவையில்ல, கலர் கரெக்ஷன் என்ன விஷயம் எல்லாம் பயப்படணும், கலர் கரெக்ஷன் ஸ்மஜ்ஜி நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா கலர் கரெக்ஷன் ஒரு வேலையே விஷயமே இல்லை, எந்த கலர் கொடுத்தாலும் உனக்கு தீ கொடுக்கும், ஏன்னா ஸ்மஜ்ஜி கரெக்டாக கொடுத்தணும். ஸ்மஜ்ஜி ஒர்க்கில் நீ கிளியராக இருந்தால் எல்லா ஒர்க்குமே உனக்கு கிளியராக வரும், கலர் கரெக்ஷன் ஹேர் எல்லாமே வந்து கிளியராக, அதில் கான்சன்ட்ரேட் ஸ்மஜ்ஜில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல லைட் இருங்க, டார்க்கான இரம் பண்ணிவிட்டேன், லைட்டான இருந்த பக்கம் பண்ணிவிட்டேன், இப்போ சென்டருக்கு லைட் இருங்க, அப்போ அந்த லைட்டிங் அந்த காட்டணும், கொஞ்சம் டார்க் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டணும், டார்க்காக ஒரு ஏரியா இருந்தால் அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டார்க்காக காட்டணும், ஓகேவா? எங்கேயாவது லைட்டாக இருந்தால் அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் லைட்டாக காட்டணும், நான் சொல்கிறது புரியுதா? அதை ஹைலைட் பண்ணி காட்டணும் எதாக இருந்தாலும், அப்போ தான் அது ஒர்க்கு தெரியும், அது லைட்டாக மூவ் பண்ணிடணும். இந்த அளவு டார்க்காக இருக்க லைனிங், இது ஒரு லைனிங், அந்த லைனிங்கே அப்படியே கொண்டு போய் எடுத்து காட்டணும். ஆமாம், வரும் அதுக்கு வந்து ஸ்பீச் வந்து டப் பண்ணும், வேற மாதிரி டப் பண்ணும், வேற ஒர்க்கும் பண்ணுவேன், இதுலேயே மறுபடியும் ஒர்க் பண்ணி டப் அதை ஸ்பீச் போடுவேன், ஏன்னா உனக்கு உங்ககிட்ட பேசுறது ஒர்க்குக்கும் அதுக்கு வித்தியாசங்கள் நிறைய வரும், டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஒர்க்கும் பண்ணணும், ஆனால் ஃபுல் ஒர்க்கும் பண்ண மாட்டேன், கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுருவேன், முக்கியமான விஷயத்தை டப் பண்ணி கொடுத்துருவேன், எங்கே டப் பண்ணுமோ எங்கே விஷயங்கள் தேவைப்படுதோ அங்கே டப் பண்ணுவேன்.
ஹலோ அண்ணா பேசுங்க கே பேசுங்க என்ன எக்கோ வருது ஹலோ ஆ கேக்குது கேக்குது கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா கிளாஸ் போயிருக்குப்பா வேஸ்ட் பண்ணுறது அதுதான் ஓம் பிரகாஷ் அது நிறுத்தி எதை விட நிறுத்திக்கி லேப்டாப் ஆஃப் பண்ணிக்கி அது ஆ ஓகே ஓகே எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு இது வரைக்கும் நிறுத்திருக்கேன் ஒன் சைடு இப்போ நிறுத்தி முடிச்சுட்டு வந்துடுறேன் அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்ட மாதிரி ப்ரஷ் சைஸ் எங்கே இருக்குமோ லைட் கலர் இருக்கிறதுல லைட் இருக்கணும் டார்க் இருக்கிறதுல டார்க் இருக்கணும் எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த கலர் அங்கங்கே விட்டுணும் நான் யூடியூப்பில் பார்த்தேன் கற்றுக்க முடியல கிளாஸ் அப்புறம் ஒரு வருஷம் யூடியூப்பில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணேன் ரெண்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அப்புறம் டைரெக்டாக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்ஸ் பண்ணேன் இது என்ன விஷயம்னா அப்போ நான் சொல்லி தரத்தில் நீ கற்றுக்க முடியாது என்னென்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும் டிப்ஸு அதை வச்சு நீ புதுசாக ஒரு லைனுக்கு கொண்டு வரணும் ஓ இந்த இடத்துல ப்ரெஷ் இப்படி பண்ணணுமா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் என் இது வரைக்கும் கிளாஸே அட்டன் பண்ணாமல் என் யூடியூப் சேனலை பார்த்து சூப்பராக ஒர்க் பண்ணுற பசங்களாம் இருக்காங்க கற்றுக்குனாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சோடு கொஞ்சோடு சொல்லி கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு அவங்க கற்றுக்குவாங்க அவங்களும் இருந்தாலும் பணம் கட்டி கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் சில விஷயங்கள் உண்மைகள் தெரியும் எல்லாம் தெரியாது அப்படியே ஒரு நிமிஷம் ஆன்லைனில் இப்போ இதை எடிட் பண்ணிட்டு இல்லைன்னா நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்து இன்ஸ்டாகிராமில் இந்த ஆடியன்ஸ் நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக போகிறது என்னன்னா இவர் இல்லாட்டு
தேங்க்யூன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் போடுவார் தம்பி. அது அவங்க சில பேர் தான் பார்ப்போம், ஆ இது ஒர்க் சூப்பராக இருக்கு, இது ரெண்டு பேர் இதில் பேர் ஃபாலோ பண்ணா அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அவங்க நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அப்பா நீ காசு எல்லாம் சொல்லி இது டிடி போட்டோ தான் பண்ணீங்களா? புரியல. டிடி டிடி போட்டோ பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா. அவங்க கூட பண்ணுவாங்க, அவங்க கூட டைப் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லுவாங்க நீங்க பண்ணீங்கன்னா. அம்மா வேற யாருன்னா இந்த பெரிய ஆக்டர் இல்லாம நடுவிலே இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் சில பேர் போட மாட்டாங்க சில பேர் போடுவாங்க. நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கானா? ஆ நாளைக்கு காலையில் இருக்கு. நீ எப்போ ஃப்ரீயாக இருக்க மெசேஜ் பண்ண, ஃப்ரீயாக தான் எடுத்துருவேன். இன்னைக்கு நான் ஈவினிங்கே யோசிச்சேன், நான் எதனா வேலை வந்துடும் சரி மெசேஜ் அனுப்பி விட்டேன். கரெக்டாக அதே மாதிரி வேலை வந்து எப்படி போயிட்டு சிரிமா இருந்ததுல ப்ராப்ளம் காட்டுது.